உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியினுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, சேலம் அக்மே கெனல் கிளப் சார்பாக 23வது மற்றும் 24வது சாம்பியன்ஷிப் டாக்ஸோ வந்து சேலம் சிறுமலர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றதுங்க. மிக சிறப்பாக நடைபெற்றது 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலிருந்து இரவு 7 மணி வரைக்குமே நடைபெற்றதுங்க. இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப் வாங்குகிற நாய்களுக்காக மிகப்பெரிய கப்புகள் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு குழுவுக்கும் தனித்தனியாகவே கப்புகள் வழங்கிட்டே இருந்தாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக போட்டிகள் நடத்தி அந்த போட்டியில் வெற்றி பெற்ற 2 நாய்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கப்புகள் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. போட்டியில் கலந்துக்கிட்ட அனைத்து நாய்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெடல்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூரை அமைச்சு, அதெல்லாம் 3 பிரிவுகளாக போட்டிகள் தொடர்ந்து நடந்து வண்ணமாகவே இருந்ததுங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இரவு 7 மணி வரைக்குமே தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருந்ததுங்க. இந்த ஷோவில் வந்து உலகின் மிக சிறிய நாயான சிக்கோகாவிலேருந்து மிகப்பெரிய நாயான கிரேடன் வரைக்குமே இதில் கலந்துக்கிட்டதுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இவ்வளோ பெரிய ஷோ சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றது நம்மளுடைய சேலம் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஏன் அப்படின்னா, ஒரே இடத்துல இவ்வளோ வகையான நாய்களை சேலம் மக்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வேறு எப்பயுமே கிடைக்காதுங்க. இது மாதிரி ஷோ நடந்தால் தான் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேரள நண்பர்கள் தான் நிறைய நாய்களை கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க நிறையாவும் வெற்றியும் பெற்றாங்க. இந்த நாய்கள் கண்காட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் வரலைங்க, மற்ற மாநிலங்களிலிருந்தும், அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த பகுதிகளிலிருந்தும் நிறையா நண்பர்கள் வந்து நாய்களை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த போட்டிகளில் கலந்துக்கிட்ட நாய்களுடைய குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா விலைகள் வந்து நான் வந்து விசாரித்த வரைக்கும் 10,000 ரூபாயில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70,000 ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் குட்டிகள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த கண்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்ட வகையில் வந்து நாய்கள் வந்து கலந்துக்கிட்டதுங்க. இந்த பிகில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு பிடிச்ச டாக் ஏதோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, பார்க்குறதுக்கு குழந்தைகள் விளையாடுறதுக்காகவும் அதே சமயம் ரொம்ப அழகாக இருக்குன்னா பிகில் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நம்மளுடைய பாரம்பரிய நாட்டு நாய்களான ராஜபாளையம், சிப்பிப்பாறை அந்த போன்ற நாய்களுமே இந்த கண்காட்சியில் கலந்துக்கிட்டு பரிசுகள்லாம் கொடுத்தாங்க. இந்த ஷோவில் இன்னொன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம ஒரு வெரைட்டிஸ் நாய் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதே வெரைட்டிஸில் ஒரு 10 நாய் அப்படி ஒரே இடத்துல பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்களே இப்போ இந்த இடத்துல 2 நாய் ஒரே மாதிரியே இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல தாங்க இதனுடைய போட்டி நடக்கும் பொழுது வரிசையாக கிட்டத்தட்ட இதில் ஒரு 5-6 நாய்கள் மேலே வந்திருந்ததுங்க. இதுபோல் டாக் ஷோ எங்கே நடந்தாலும் ஃபேமிலியோடையே போய் பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலையே வந்து அனைத்து வகையான நாய்களையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. இந்த ஷோ நடந்த வளாகத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்கள் வந்து அமைச்சிருந்தாங்க. இந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா நாய்களுக்கு தேவையான உணவுகள்லேருந்து பெட்டு, ஷாம்பு, தலையணை, சோப்புகள் போன்ற அனைத்து வகையான பொருட்களுமே வந்து இந்த ஸ்டாலில் விற்பனை செஞ்சிட்ருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நண்பர்களே. இந்த போட்டிகளில் கலந்துகிற நாய்களுடைய உடல் அமைப்பு, பல் வரிசைகள் மற்றும் உரிமையாளருடைய கட்டளைக்கு எப்படி கீழ்படியுது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பரிசுகளுக்கு கொடுக்குறாங்க. தமிழில் பலர் வந்து பார்த்திங்கன்னா நாய்கள் என்றால் அப்படியே ஒரு சாதாரணமாக தான் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி ஷோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாய்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எப்படி செலவு பண்ணுறாங்க, அந்த நாய்களுடைய விலைகள் என்ன வருது அப்படிங்கிறத கேட்கும் பொழுது நிஜமாலுமே ரொம்பவே பிரமிப்பாக இருக்குதுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் இது மாதிரி ஷோ நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. நீங்கள் வந்து குடும்பத்தோடு போய் பாருங்கள் நண்பர்களே. இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை வந்து சேலம் அக்மே கெனல் கிளப் சார்பாக ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இதுபோல் போட்டிகள் சேலத்தில் மீண்டும் நடந்தால் கண்டிப்பாக வந்து குடும்பத்தோடு போய் பாருங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாஸ்கர். Thank you.
Thank you.